அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தூர் மீனவன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆலந்தலை கடற்கரைக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதான் தெரியுது அதான் ஆலந்தலை கோயில் கோபுரம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கடற்கரையில் ஒரு வித்தியாசமான ஒரு பைப்பர் அப்படின்னா ஒரு நம்ம பார்க்காத நான் வரைக்கும் நம்ம நான் பார்க்காத பைப்பர்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு பைப்பர் ஒன்று இந்த ஊர் கடற்கரைக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த பைப்பர் போட்டு எப்படி இருக்குது, அதை தொழில் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க, அந்த விளக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இந்த ஊர் கடற்கரைக்கு வந்தேன். இப்படி பார்க்குறதுனால் சுற்றி வந்து இது கல் போட்டிருக்காங்க, இதுக்குன்னா இது தூண்டில் பழம் போட்டிருக்காங்க. அதனால் இந்த கடற்கரை ஓரம்லாம் தண்ணி அடி இல்லாமல் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம வீடியோ முழுவதும் பாருங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லி திருத்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க போய் வீடியோ நல்லா இருக்கும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதுனா இதான் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன போட்டு பார்த்தா இதான் பெரிய போட்டாக சின்ன போட்டுன்னு சொல்லக்கூடாது. இது ரொம்ப சின்ன போட்டு தான் கொஞ்சம் பண்ணி நம்ம கையை நீட்டினா 2.5 பவுன் தான் இருந்துச்சு. இந்த போட்டு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் அவங்க ஊர் ஆலந்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற பெரியதலங்கிற கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த போட்டு. இந்த போட்டு எதுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த கரையை கடல் ரொம்ப ஆழம் இல்லாத இடத்துல பக்கத்தில் இந்த பார்த்திங்களா அந்த கல் போட்டிருக்காங்க. அந்த கல் ஓரங்களில் இந்த பொடி பொடி வலை விட்டு இந்த நண்டு இந்த இறால் பிடிக்கிறதுக்காண்டி இந்த வலை இதை எடுத்துருந்துருக்காங்க. இது எப்படின்னா அந்த பெரிய போட்டுகள் மாதிரி தான் இருக்குது பார்த்திங்களா. ரெண்டு பாய்மரத்து போடுறது, ஒரு குருசு எல்லாமே ரொம்ப சிஸ்டம்லாம் அப்படி தான் இருக்கான். அது போட்டு ரொம்ப சின்ன போட்டு இந்த போட்டு ஒரு விலையும் கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான விளைஞ்சினாங்க. ஒரு 30,000-40,000 அந்த போட்டான விலை இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த போட்டை வந்து ஒரு ஆள் செஞ்சு கொடுக்காங்க அப்படின்னா இந்த போட்டை வந்து நம்ம கடலை வச்சு தொழில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் தொழில் பார்த்தாங்களா அந்த போட்டை வச்சும் நம்ம உங்களால் நம்ப முடியுமான்னு தெரில. நானும் நம்பித்தான் ஆனேன். ஏன்னா அப்படி சின்னது போட்டாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் அந்த சைடு ஸ்டே கம்பி இதில் மூணு மிஷின் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன மிஷின் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த போட்டை நம்பி பாருங்கள், ஸ்டே கம்பி அப்புறம் அது பக்கத்தில் ஓட்டை அந்த போட்டுகளில் உள்ள வித்தியாசங்கள் அப்படியே தான் இருக்குது. ஒரு பைபர் போட்டில் என்னெல்லாம் இருக்குமோ அவ்வளவும் இருக்குது. அதே மாதிரி இந்த போட்டில் இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 பேர் பைபர் போட்டில் ஏறி ஒரு 9 மிஷின் இருக்கும் அதை போட்டு இப்போ சுற்றி பார்த்தாங்கன்னா அது பாட்டுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அவங்க போட்டில் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவ்வளோ வெயிட்னஸ் தாங்கக்கூடிய போட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா. இது வந்து ஒரு தனிநபர் ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்று ஒரு பைபர் போட்டை செஞ்சு நம்ம காட்டெல்லாம் ஷோகேஸுக்கணும். அதை ஒரு கடலை விடுறாங்க பார்த்திங்களா, தொழில் பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சாதனை பாராட்டணும். ஏன்னா ரொம்ப அம்சமாக இருக்குது, கைக்கு அம்சமாக. ஒரு ஆள் கடலுக்கு போயிட்டு வர்ற அளவுக்கு ஒரு போட்டு இருக்கிற மாதிரினா அது இந்த ஒரு போட்டு தான். பாய்மர படகு பாய் போடுற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த போட்டோட சேஃபு ஸ்டே சைடில் கொடுத்துருக்க கம்பி, அப்புறம் ரெண்டு ஓட்டைகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டைகள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சுக்கா மிளகு போட்டு பாய் போட்டு ஓடி வர்றதுக்கு கொடுக்குறதுக்கு அந்த ஓட்டை இருக்குன்னா பாய் பருமனை மாட்டி ஓடி வர்றதுக்கு அப்படின்னு ஒவ்வொன்று. இந்த சைடில் இந்த வயர் கருப்பாத்து இருக்கீங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வயர்னு அது வந்து சைடு போட்டுக்கலாம் அடித்தா உடையாமல் இருக்குது. இது வந்து கீழ் ரீப்பரு எல்லாமே வந்து பைப்பரோட மாடல்லே தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டு கம்பியுமே இதுக்குன்னா பாய் போட்டு உடச்சில அந்த சுக்கா மிளகு சுக்கா போட்டு ஓடுறதுல அந்த சுக்கா ரெண்டு சைடில் மாற்றி மாட்டி போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போட்டு இப்போ அவங்க கடலில் தண்ணியில் இறக்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த ஒரு மண் மாதிரி கிடக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னா இந்த போட்டோட வெயிட்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா. அமுக்கி பார்க்க ஏன்னா வெயிட்டே கிடையாது, நல்லா நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது போட்டுக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகணும்னா இந்த சின்ன போட்டை பார்த்துட்டோம். இதோட நம்ம பெரிய போட்டு எப்படி இருக்குது, அது இதோட இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறதுனா இதான் வந்து இந்த லைன்லேயே இருக்குது கொஞ்சம் பெரிய போட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தேன். அதனால சரி இந்த போட்டோ காட்டும். இந்த போட்டோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 லட்சம் மட்டும் சொல்கிறாங்க இந்த போட்டோட ரேட்டு. இப்போ தான் இறங்கி இருக்கு ரீசெண்டாக. இந்த போட்டோ ஸ்டிக்கரை பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கர் ஜம் பண்ணுறது. அந்த போட்டோ ஸ்டிக்கரே இல்லை, ஸ்டிக்கருக்கே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். நம்ம இந்த போட்டோ நீளத்தை பாருங்கள் எங்கேருந்து எங்கே போயிட்டு இருக்கும் பாருங்கள். பாருங்கள் ஸ்டிக்கர் ஒரு அழகாக அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லணும்னா அது பாருங்கள் ஒரு கழுகு படத்தை போட்டு ஒரு அழகாக ஜம்முன் இருக்குது. பாருங்கள் போட்டோட நீளத்தை பாருங்கள், போட்டாலும் போய்கிட்டே இருக்குது லென்த்து. ஒரு விசைப்படகோட நீளம் இருந்த மாதிரியே இருக்குது இந்த போட்டோட நீளம். அதே மாதிரி இந்த போட்டை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அதிகமாக வந்து ஆள் கடலில் தொழில் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்களா 9 மிஷின் 2 மிஷின் இவங்க வச்சு தொழில் பார்க்குறாங்க. ஒரு மிஷினை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா அது புது மிஷின் இப்போ தான் கொண்டு வந்ததுனால அதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பழைய மிஷினாக இது மட்டும் அவங்க போட்டு கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்கும் பாருங்கள். இங்கேருந்து அவ்வளோ நடந்து போய்கிட்டே தான் இருக்குது. இது வந்து குறைஞ்சது எப்படின்னா ஒரு 10 பாவம் நீளம், 11-12 பாவம் நீளமாக இருக்கும் இந்த போட்டானது. அதே மாதிரி இந்த போட்டு வந்து எவ்வளோ கடலுக்குனாலும் எவ்வளோ பெரிய காற்றுனாலும் பொறுக்கு சமாளிக்க முடியும். அதனால் இந்த போட்டை அவங்க கடலுக்கு கொண்டு போகிறாங்க. அணியும் 2 ஓட்டை வச்சு அப்படியே அந்த சேஃப் போட்டு வலை எதிச்சிருக்காங்க. வலையும் வந்து இது வந்து நெத்திரியோட 2 பொட்டினமாக ஏற்றி வச்சிருக்காங்க. 2 பொட்டினம் எதுக்கு ஏற்றி வச்சிருக்காங்கன்னா தொழில் பார்க்குறக்காண்டி. தொழில் போய்ட்டு வந்த பிப்பு இன்றைக்கி அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளுக்குனால போட்டு போக மேலே இருக்குது. அவருக்கு 2 பொட்டினம் ஏற்றி வச்சிருக்காங்க. அது பாட்டிங்கன்னா இதில் வந்து 4 பொட்டினம் 5 பொட்டினம் ஏற்றலாம் அப்படி இருக்குது இந்த போட்டோட நீளம். அதனால் வெயிட்னஸ் கொள்ளும். எதுக்கு நம்ம இந்த போட்டையும் காட்டுறோம் கேட்டிங்கன்னா
அந்த போட்டு இந்த போட்டு எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நீங்களே பார்க்கணும். அதனால நான் இந்த வீடியோவை காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் சொல்ல போகிற அளவில் வந்து இந்த போட்டு வந்து அந்த போட்டை தூக்கி உள்ளே இந்த போட்டுக்குள்ளே அந்த போட்டை தூக்கி வச்சிடலாம். அவ்வளோத்துக்கு இந்த போட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து ஓஸ் இது வந்து வித்தியாசமாக தண்ணி இதுவும் உள்ளே போய்ட்டு வெளியே வரக்கூட வெளியே வர்றதுக்காண்டி இது எதுக்குன்னா அதுக்குள்ளே தண்ணி கடற்கரை தண்ணி திறந்து விடுறக்காண்டி எல்லாம் இப்போ வந்து வித்தியாசம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வீடியோ முழுவதும் பார்த்துருக்கீங்க. வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கம்மெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய செந்தூர் மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் நண்பன் செந்தூர் மீனவன்.